மகாப்பிரபு கயா கஷேத்திரத்துக்கு போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வந்தது முதற்கொண்டு பிரேம பக்தியினால உன்மத்தர போலே அனவரதும் அழுது கொண்டும் கிருஷ்ண தரிசனத்துக்காக கதறி கொண்டும் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டுமே இருந்தார். தன்னுடைய பாடசாலை உபாத்தியாயனுங்கிற விருத்தியை விட்டுவிட்டார். பாகவதால் எல்லாரோடையும் கூட இருந்து கொண்டு ஸ்ரீவாச பண்டிதருடைய கிரகத்திலேயே நாமசங்கீர்த்தனத்திலேயே பொழுதுபோக்க தொடங்கினார். அதுதான் அவருக்கு ஜீவனமா உயிர் தரிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருந்தது. பொறுக்கி எடுத்த பக்தர்களை தான் தன்னுடைய கோஷ்டியில் அவர் சேர்த்துக்கொண்டார். ஆரம்பத்தில் அத்தகைய பக்தர்களே முக்கியமாக அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாச பண்டிதர், முகுந்தர், கதாதரர் இவர்கள்லாம் அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இவர்கள்லாம் பிரபுவை விட வயசானவர்கள். அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாச பண்டிதர் முதலியவர்கள், முகுந்தர், கதாதரர் இவர்கள்லாம் பிரபுவுக்கு சமவயசானவர்கள். பிரபுவுக்கு குருஸ்தானத்தில் உடையவர்கள் கூட பிரபுனுடைய சிஷ்யால போல ஆயிட்டார்கள் இப்போ. ஏனென்றாலும் பிரபுனுடைய மகாமகிமையே அவர்கள் புரிஞ்சு நிட்டார்கள். அவர்கள்லாம் சாதாரண மூடர்கள் அல்ல, பெரிய வித்வான்கள். எதையும் விசாரணை பண்ணிதான் நிர்ணயம் பண்ணக்கூடிய சுவாவம் உடையவர்கள். ஆரம்பத்தில் கூட பிரபுவுக்கு நிச்சயம் இது பகவத் பக்தியா இராது என்று கூட அவர்கள் நினைச்சார்கள். ஆனால் பிரபுவை நேர சந்திச்ச பிறகு அவருடைய மகிமை அவ்வளவு பேர்களையும் ஆட்கொண்டு அவ்வளவு பேர்களையும் ஒருமுகப்படுத்தி விடுத்து ஒவ்வொருத்தரவா அந்த ஊரில் உள்ள அவ்வளவு பண்டிதர்களும் பிரபுனுடைய சபையில கூடிவிட்டா எல்லோர்களும் நாம சங்கீர்த்தனம் செய்கிறார். எல்லாருமே ரசிகர்களாகவும் பண்டிதர்களாக விட்டதனால அவர்களுக்கு பாகவதம் தான் பரம பிரமாணமாக இருந்தது. நாம சங்கீர்த்தனத்தினுடைய மத்தியிலே பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லுவா, அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதனுடைய அனுபவத்திலே தன்னை மறந்து இருப்பா. அதுதான் அவளுடைய நாம சங்கீர்த்தனம். ஆனா பிரபுனுடைய சமகாலத்திலே சில கீர்த்தனக்காரர்களுடைய கீர்த்தனங்கள்லாம் இருந்திருக்கு, அதுக்கு கூட அவர் பிராதானியம் கொடுக்கல. அஷ்டபதினு இப்ப பிரதானமா சொல்றாளே, அது மகாபிரபுனுடைய காலத்தில் இருந்திருக்கு. சண்டிதாஸ் வித்யாபதி ரெண்டு பேர்களும் பாடின கிருஷ்ண லீலா விஷயமான அநேக கீர்த்தனங்கள் உண்டு. இந்த கீர்த்தனங்கள்லாம் தன்னுடைய பஜனையில பிராதானியம் கொடுக்கல பிரபு அதுக்கெல்லாம். ஆனால் எப்பொழுதாவது யாராவது பரம பக்தால் வந்தாக்க ஏகாந்தமா உட்கார்ந்து கொண்டு பாடி கேட்கறதுக்கு மட்டும்தான் அதுக்கு ஸ்தானம் கொடுத்திருந்தார். அஷ்டபதியில ரொம்ப பிரியம் உண்டு மகாபிரபுவுக்கு. அதை யாராவது பாடக்கூடியவாள் ஏகாந்தமாக உத்தர வந்தா அவளோடு பாடி ரசிச்சென்றிருப்பார். கோஷ்டி அப்படின்னு வந்ததும் அவர் ஒரே ஒரு கீர்த்தனம் தான் வச்சிருந்தார் கோஷ்டி. காரணம் கோஷ்டிக்கு ஏத்தது இல்லை அஷ்டபதி. அதனுடைய ரசபாவத்தாலையும் அர்த்தத்தாலையும் சரி, அதனுடைய சம்ஸ்கிருத பத பிரயோகத்தினாலையும் எல்லாரும் பாட முடியாது. இப்ப கூட அஷ்டபதி பாடுறவா பத்து பேர் இருந்தா மற்றவர்கள் கேட்டுந்தானே உட்காந்துருக்கோம், எல்லாரும் பாட முடியறது இல்லையே. அதுபோல பஜனையில அந்தந்த பாடல்கள் அவரவர்கள் பாட மற்றவர்கள்லாம் கேட்க அப்படிங்கிற ஒரு பஜனை இல்லை. பிரபுனுடைய பஜனை எல்லாரும் சொல்லணும். ஆயிரம் பேர் இருந்தா ஆயிரம் பேரும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்போ சுலபமான ஒரு பஜனையை தான் எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்க முடியும் அப்படிங்கும் பொழுது அவர் இதைத்தான் தேர்ந்து எடுத்துட்டார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுவே அவருக்கு பூர்ணமான பஜனை. அதுக்கு வாத்தியங்கள்லாம் உண்டு, கோல் கரதாளம் மிருதங்கம் இவைகள்லாம் உண்டு. இதுல தன்னை மறந்து பரவசமாகி நர்த்தனமாடி பாடுவார், அனுபவிச்சு பாடுவார். வெறும் நாமத்தை மட்டும் சொல்லின்ற வந்தா அதுல குணானுபவம் இல்லையே. ஹரே ராம ஹரே கிருஷ்ண இப்படிதானே இருக்கு, குணானுபவம் இல்லையே அப்படின்னா இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அரை மணி அல்லது ஒரு பஞ்ச நிமிஷம் ஒரு சமயம் பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை பிரபு நெடுப்புற கணீர்னு சொல்லுவார். அது பகவானுடைய குணானுபவத்துக்கு ஏத்த ஏதாவது ஒரு ஸ்லோகமா இருக்கும். உடனே அந்த ஸ்லோகத்தை மற்றவாழாம் திருப்பி சொல்லுவா, அந்த ஸ்லோகத்திலேயே லகித்து மறுபடியும் நாமகீர்த்தனமே செய்வா. இப்படி ஒரு பத்ததி அவர்.
அவருடைய பேர் பெற்ற ஒரு சங்கீர்த்தன மகாமண்டபத்துக்கு ஸ்தம்பங்கள் போல வந்து சேர்ந்த மகான்களே நித்யானந்தர் என்று ஒரு பெரியவர். அப்படி அவ்வளவு சுலபமா ஒரு பெரியவர்னு சொல்லிவிட்டேன். ஒரு சரித்திரம்னு எடுத்துட்டால் ஒரே நாயகனைத்தான் சொல்லுவா. ஆனால் இப்பொழுது பிரபு சரித்திரம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த பிரபு சரித்திரத்தில் ரெண்டு நாயகனை சொல்லணும். இதுல யாரு பெரியவன், இதுல யாரு தாழ்ந்தவன் சொல்ல முடியாது. மகாபாரதத்துக்கு யார் நாயகன்? தர்மபுத்திரர் நாயகனா, அர்ஜுனன் நாயகனா, யார பீமன் நாயகனா, யார நாயகன் சொல்ல முடியும்? அதுபோல பிரபு சரித்திரத்தில் பிரதானஸ்தானம் வகிக்கிறவர் இப்ப வரப்போற நித்யானந்தர். இவர் அவதார புருஷர். பிரபு கிருஷ்ணனுடைய அம்சம், இவர் பலராமனுடைய அம்சம். இவர் எங்கேயோ குஜராத்தியிலே ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்து சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தார். 16 வயசு பாலகனானார். காடாயி ஓஜா அப்படிங்கிறவர் இவருடைய தகப்பனார். பரம வைதிகரவர், பரம ஸ்ரத்த உடையவர். சாதுக்களை கொண்டாடுற விஷயத்தில் அவர் ஸ்ரத்த எத்தகையதுன்னு இப்ப பாருங்க. ஒரு சன்னியாசி வந்தார், அவர் அழைச்சு தன்னுடைய கிரகத்தில் பூஜை பண்ணினார். ரெண்டு முன்னால் தங்கிவிட்ட அந்த சன்னியாசி திரும்பி போகும்பொழுது அந்த ஓஜா தம்பதிகளை பார்த்து கேட்கிறார், எனக்கு ஒரு சாமான், ஒரு பொருள் வேண்டிருக்கு, அதை கொடுப்பியோ அப்படின்னு. உடனே அந்த சன்னியாசியினுடைய சரணத்தில் விழுந்து விட்டு கைகளை குவிச்சுண்டு, ஒரு சன்னியாசிக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா ஒரு கிரகஸ்தனை கேட்கும்போது அதை கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? சன்னியாசியோ ஸ்வயம் சம்பாதிக்க முடியாது, கிரகஸ்தன் கொடுத்துதான் அவளுக்கு வேண்டிருக்கும். கேட்கும்பொழுது கிரகஸ்தன் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? எதுவானாலும் தரேன். அப்படி சொல்லிவிடாதே, எதுவானாலும் தரேன்னு சொல்லிவிடாதே. அப்புறம் தர முடியலேன்னா வாக்குத்தம் பண்ணது வீணா போயிடும். என் உயிரை வேணாலும் கொடுப்பேன், உன்னுடைய உயிருக்கும் மேலான பொருளை நான் கேட்கிறேன். அது என்னது? உம்முடைய பையனை என் பின்னாடி அனுப்பும். அவருக்கு ஏக புத்திரன், 16 வயசு பையன். பின்னாடி அனுப்பும்னதும் அவர் உடனே பட்டுன்னு நின்னார். 10 மாதம் சுமந்து பெத்த உத்தமி உள்ள இருக்கிறாள், அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு உங்களோட அனுப்பிச்சு விடுறேன் என்று உள்ள போனார். இந்த சம்பாஷணைய கேட்டு வந்த அந்த தாயார் புறப்புறன் கண்ணீர் வடிச்சுட்டு இருந்தார். சன்னியாசி பின்னாடி பிள்ளைய அடிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைய சன்னியாசி ஆக்கிடுவனோ, திருப்பி அனுப்பவனோ மாட்டானோ, என்ன பண்ணுவனோ, என்ன நோக்கத்தோட கேட்கிறானோ அப்படிங்கிற ஒரு துக்கமோ அந்த மாதாவுக்கு. அங்கே எதிரில் வந்து நின்னதும் என்ன சொன்னேன், என்னோட சம்சாரத்தை கேட்டு சொல்றேன் அப்படின்னு. அப்படியா இதுவரையில் நான் பழகியிருக்கேன் உங்களிடத்தில்? அப்படியா நான் பழகியிருக்கேன்? உங்களுக்கு இல்லாத சுவாதந்திரியம் இங்க தனித்து எனக்கோ என் பிள்ளைக்கோ அல்லது இங்க வீட்டில் எதற்குமே கிடையாது. சுதந்திரமா நீங்க சொல்லியிருக்கலாமே, இதுக்காகத்தான் நான் கண்ணீர் விடுறேன். இந்த ரெண்டு தாய் தகப்பனாரே அந்த புத்திரன் விழுந்து நமஸ்கரிச்சா, அப்படிதான் உங்க இஷ்டமா இருந்தா இப்பொழுதே புறப்படுறேன் என்று சுனசேபனை போல புறப்பட்டு இவன் அடிச்சுட்டு போயிட்டார். அடிச்சுட்டு போயிட்டாரு. தவிர நேற்றுக்கே சொல்லியிருக்கேனே, குரு அப்படிங்கிற ஒரு ஹிருதய சமர்ப்பணம் எப்பேற்பட்ட மகான் இடத்திலையும் வந்துடாது. பார்ப்போம், மகான் மகான்னு தோணும், சேவிச்சென்றப்பமே தவிர அவளோட வாக்கப்பட்டுட மாட்டான். ஆனால் யாரோட யாருக்கு நித்திய சம்பந்தம் இருக்கோ அது மட்டும் கூடமானது, அவனுக்கு அவ பலியாயிடுவான். அது மட்டும் கூடமானது, இதுக்கு ஹிருதயம்தான் பிரமாணம். அதனால இப்படி வீட்டு விட்டு புறப்பட்டுட்டார், அப்பா அம்மாவும் அணிச்சு விட்டா, அவருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் அவரை குருன்னு ஹிருதயம் ஏத்துக்கலை இவருக்கு. அவருக்கு சேவை பண்ணி கொண்டு இருந்து கடைசியில அவரை சித்தியான பிறகு வேற ஒரு குருவை தேடி கொண்டு இவர் சஞ்சாரம் பண்ணி கொண்டே ஆசைதி ஹிமாச்சலம் பாரத தேசத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டு உடுபி க்ஷேத்திரத்துக்கு வந்தார். மாதவேந்திர சுவாமிகளை பார்த்தார். அவரை பார்த்ததும் பூர்ண சரணாகதி ஆயிட்டார். மாதவேந்திர சுவாமிகளுடைய சிஷ்யராயிட்டார். அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய பெத்த தாயுதகப்பனாரையும் தேடிண்டு போகல, கல்யாணம் கார்த்தியும் பண்ணிக்கல, அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். உலகத்தை மறந்துட்டார். ஸ்ரீ சுகர போலே ஜடோன்மத்த பிசாச்சவத். அதனால அவர் எல்லாரும் அவதூதர்,
பரமஹம்சர் அப்படின்னு தான் நினைக்கிறார். ஆசிரமம்னு ஒன்னு ஸ்வீகாரம் பண்ணிண்டாரா இல்லையாங்கிறது தெரியல. சரீரத்தில் பிரஜை இல்ல. பிரம்மேந்திராவை பத்தி எப்படி சொல்றோம், கையை வெட்ட வந்த போது கூட உடம்புல நினைவு இல்லையங்கிறோம். சுகர் பித்தரை போல சஞ்சரிச்சிருந்தாருன்னு சொல்றோம். அதுபோல தன்னுடைய நினைவு உலக நினைவு ஒன்றும் கிடையாது அவருக்கு. ஆனால் எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணி கொண்டு அனவரதமும் கிருஷ்ண தியானத்திலேயே இருந்திருக்கிறார். அவர் பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணி கொண்டு பிருந்தாவனம் வந்து பிருந்தாவனத்தில் எங்கும் அங்கும் உலாவிறார். தன் இஷ்டப்படி இங்கும் அங்கும் உலாவின் இருக்கும் பொழுது திடீரென ஒரு அசரீர வாக்கு, பிருந்தாவன கிருஷ்ணன் நவத்வீபத்தில் விளையாடுகிறான் அப்படின்னு ஒரு அசரீர வாக்கு. இந்த வாக்கு கேட்டதும் நவத்வீபத்தை நோக்கி ஓடினார். அவர் வருவதற்கு ஒரு 10 நாள் முன்னாடியே மகாபிரபு நம்முடைய சங்கத்துக்கு புதுசா ஒரு மகான் வரப்போறார் அப்படின்னு மட்டும் தெரிவிச்சார். எல்லாரும் அந்த மகானை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு திடீரென மகாபிரபு சொன்னார், அன்னைக்கு சொன்னோமே அந்த மகாத்மா வந்தாச்சு வந்தாச்சு, நீங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவரை அழைச்சிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். இவ்வளவு பெரியோர்களும் சந்தோஷமா புறப்பட்டுட்டார்கள். தெரு தெருவா போய் விசாரிக்கிறார்கள், எங்கேயுமே யாரும் வந்திருக்கிறதா தெரியல. திரும்பி வந்து யாருமே வரலே அப்படின்னு சொல்றதுக்கு அவர்களுக்கு சங்கோச்சம். பிரபு வந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கும் பொழுது வல்லே அப்படின்னு சொன்னா எதிர்த்து பேசுறது போல ஆகும். வந்திருக்கிறாரால் கண்டுபிடிச்ச அழைச்சு வரவும் தெரியல. இவர்கள் மௌனமாக சில பேர்கள் சன்னிதானத்துக்கு வராதபடியே நிற்கும் பொழுது பிரபு அவர்களை கூப்பிட்டார். ஏன் என்ன சங்கோச்சம்னு, இந்த மகாத்மா எங்க இருக்கிறாருன்னு தெரியலேன்னு. சூரியன் எங்க இருக்கிறான்னு தெரியலையா, அதுதான் மகாபிரகாசமா தெரியறதே என்று நினைச்சு நாமே போவோம் என்று பிரபு தானே புறப்பட்டு விட்டார். ஸ்ரீவாச பண்டிதர் முதலிய மற்ற பக்தர்கள்லாம் பின்னாடி வர எல்லாருமா குதூகலமா புறப்பட்டா சொல்லி வச்சது மாதிரி நேர நந்தனாச்சாரியர் அப்படிங்கிறவருடைய கிரகத்துக்கு வந்தார். அந்த கிரகத்துல வந்தா அங்க கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல யுவ வயசுல உள்ள சுந்தரா காரணாகக்கூடிய இந்த நித்யானந்தரை பார்த்துட்டார். அதிசுந்தரமா இருக்கார். அவர் உடம்ப பார்த்து நெத்திக்கிட்டுக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு தேஜஸ் ஜொலிக்கிறது. கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறார், கம்பீரமா இருக்கார். அவரை வந்ததும் அவரை சேவிச்சார் மகாபிரபு. மற்றவாழ் எல்லாரும் மகாபிரபு சேவிக்கிறாளேன்னு சேவிச்சார். எல்லாருக்கும் தன் மகாபிரபுவை காட்டிலும் உயர்ந்தவர் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிற அபிமானிகள் அந்த கோஷ்டி. பிரபுவே சேவிக்கிறாப்புல இவரிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு அலட்சியம். எதில் எல்லாரும் உட்கார்ந்து நிட்டார்கள். ஆனால் அவரோ நிமாகியே கண்கொட்டாம பார்க்கிறார். நிமாகியும் அவரையே கண்கொட்டாம பார்க்கிறார். இந்த ரெண்டு பேர்களும் நயன பாஷையிலேயே என்ன பேசின்றார்கள் அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேர்களுக்கு தெரியுமே தவிர மற்றவாளுக்கு புரியாது. ஆனால் அதுல ஒரு ரெண்டு பேர்கள் நினைச்சுக்கிறார்கள் பெரிய யோகீஸ்வரர் போல இருக்கு, எப்பேற்பட்ட யோகி அவனாலும் இருக்கலாம், ஆனால் இந்த கோஷ்டி கிருஷ்ணநாமத்தை சொல்லலன்னா மதிக்காது. அங்க ஒரு யோகியா, இங்க ஒரு யோகியா, அங்க ஒரு சித்தரா, இங்க ஒரு சன்னியாசியா என்று நினைச்சுன்னு ஓடுற கோஷ்டி இல்ல. இது வேற காமியார்த்தமும் இந்த கோஷ்டிக்கு கிடையாது. வேற வந்து ஆர்த்தி இருந்தாலும் அதை நிவர்த்திக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு சாமியார் இருக்காம அப்படின்னு போற கோஷ்டியும் இல்ல. அதனால இந்த கோஷ்டி இவர் என்ன அப்படியே உட்காந்துருக்காரு, இப்படி கண்ணம் மூடிண்டு இவர்கிட்ட என்ன இருக்கு, இவர்கிட்ட அப்படியே உட்காந்துருக்கிறார், நிமிந்து உட்காந்துருக்காரு கண்ணம் மூடிண்டு. பிரபுவும் அவரையே பார்த்துட்டு இருக்கார். 5 நிமிஷம் ஆயிடுத்து, என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டா. அவரிடத்துல அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய பிரேம சாகரத்தை பொறுத்தியாருக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சா. பிரபு பக்கத்தில் உள்ள ஸ்ரீவாச பண்டிதரை பார்த்து ஒரு ஸ்லோகம், பாகவத ஸ்லோகம் சொல்லும்படியாக சொன்னார். உடனே ஸ்ரீவாச பண்டிதர் பிரசித்தமான இந்த ஸ்லோகத்து தான் சொன்னார். பருகாபீடம் நடவரவபு
கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிசௌகும் வைஜயந்தி ஜமாலாம் ரந்த்ரால் வேணோகும் ஆதர சுதையாக பூரையல் நீகி கோப பிருந்தையே பிருந்தாரண்யம் ஸ்வபத ரமணோகும் பிராவிசம் கீத கீர்த்திகே. பகவான் பிருந்தாவனத்தில் பிரவேசிக்கிறதே வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். மோகன முரளிகானம் பண்ணி கொண்டு கால்களில் சலங்க கொஞ்சை இடுப்பில் பீதாம்பரம் ஜொலிக்கே கழுத்தில் வைஜந்தி மாலையும் காதில் கர்ணிகார புஷ்பமும் தலையில மயிலரகுமாக கோபாலன் பிருந்தாவனத்தில் வரத வர்ணிக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சாரோ இல்லையோ, உடனே நித்யானந்த மகாபிரபு உடனே ஒரு ஹுங்காரம் பண்ணினார். அவருடைய உடம்பு அப்படியே குப்புன்னு செலுத்து போயிடுது. கண்கள்லேருந்து மழை கொட்டுறது மாதிரி கண்ணீர் பெறுகிறது. உதடு துடிக்கிறது. முகம் தேஜோமயமாயிடு. தியானமக்னராயிட்டார். பிரேம சமாதியில உடனே எழுந்து கொண்டார். பருகான்